இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க அனுப்புற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட வரணும்னா மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பொதுக்காலம் 32 வாரம் சனிக்கிழமைக்கான வாசகங்கள். முதல் வாசகம், நீர் நம்பிக்கைக்கு உரியவர். திருத்தூதர் யோவான் எழுதிய 3 திருமுகத்திலிருந்து வாசகம், இறைவார்த்தைகள் 5-8 முடிய. அன்பார்ந்தவரே, நீர் சகோதரர்களுக்கு, அதுவும் அறிமுகமில்லா சகோதரர்களுக்கு செய்தவற்றையெல்லாம் பார்க்கும்போது நீர் நம்பிக்கைக்கு உரியவர் என்பது தெளிவாகிறது. அவர்கள் திருச்சபையின் முன்னிலையில் உமது அன்பை குறித்து சான்று பகர்ந்தார்கள். எனவே நீர் அவர்களை கடவுளுக்கு உகந்த முறையில் வழி அனுப்பி வைத்தால் நல்லது. ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவுக்காக பயணம் மேற்கொண்டவர்கள். பிற மக்களிடமிருந்து அவர்கள் வழியில் எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை. இத்தகையோருக்கு உதவுவது நமது கடமை. இவ்வாறு உண்மைக்காக உழைக்கும் அவர்களின் உடன் உழைப்பாளர் ஆகிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தாம் தேர்ந்து கொண்டவர்களுக்கு கடவுள் நீதி வழங்காமல் இருப்பாரா? லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 18, உயிருள்ள இறைவார்த்தைகள் 1-8 முடிய. அக்காலத்தில் மனந்தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஒரு ஓமை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அந்நகரில் கைம்பன் ஒருவரும் இருந்தார். அவர் நடுவரிடம் போய், என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை, என்றாலும் இக்கைம்பன் எனக்கு தொல்லை கொடுத்துக் கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன், இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கிக் கொண்டே இருப்பார் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். பின் ஆண்டவர் அவர்களிடம், நேர்மையற்ற நடுவரை இப்படி சொன்னார் என்றால் தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும் போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஜெபம். தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், புகழ்கின்றோம், நன்றி செலுத்துகிறோம். மனந்தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் ஜெபிக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு இந்த நற்செய்தியின் வழியாக கற்றுத்தருகிறார். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நேர்மையற்ற மன்னன் ஏழை கைம்பனுடைய விடாமுயற்சியினுடைய வேண்டுதலால் நீதி வழங்குவதற்கு முற்படுகிறார். எங்களோடு வாழக்கூடிய, எங்களை ஆட்சி செய்யக்கூடிய அன்பர்கள், நண்பர்கள் எங்களுடைய கூக்குரலையும் எங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுக்க நாங்கள் குரல் எழுப்ப கட்டாயப்படுத்தப்படுகிறோம். ஆனால் பயந்து வாழ்கிறோம். ஆண்டவரே, இறைவா, நாங்கள் உம்மை நோக்கி கூக்குரல் இடுகிறோம். எங்களுக்கு நல்ல தலைவர்களை தாரும், எங்களை வழிநடத்துவதற்கு சிறந்த நண்பர்களை தாரும். அப்போது நாங்கள் உமது அன்பு பிள்ளைகளாக ஒருவரோடு ஒருவர் அன்புறவில் நிலைத்திருந்து உம்முடைய பிள்ளைகள் என்ற நம்பிக்கையில் என்னாலும் வாழ அருள் தாரும். ஆமென்.